இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பணியின் சிறந்தாழ்ந்த ஆன்மீக வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சித்தன் டிவி. வாருங்கள், பயணிப்போம் சித்தர் வழியில், வளர்த்திடுவோம் மனிதநேயத்தை. என்றுமே உங்களுக்கு ஆன்மீக விருந்தளிக்க காத்திருக்கின்றான் இந்த சித்தன் வாணிவேல். ஓம் நம சிவாய. எல்லாம் சிவமயம், உலகமே பூஜ்யம். சித்தன் டிவி. அன்பு கொண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக இருந்தீங்கன்னா எங்கள் கதை இனிக்கும், அமைதியாக இருந்தீங்கன்னா எங்கள் கதை இனிக்கும். எத்தனையோ பேர் ஆடியிருப்பார் இங்கே வந்து ஆட்டம், இங்கே வந்து ஆட்டம். அவர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். எனக்கு குண்டு செய்தாங்க அந்த கும்பகோணம் சாரி, இந்த ஏறு ஓட்டானெல்லாம் இடது முறை நின்னுடுங்க, வாக்கப்படும் தங்கள் எல்லாம் வலது முறை நின்னுடுங்க, என்ன போல பெண்கள் எல்லாம் என் கூட நின்னுடுங்க, இந்த தயாரிட்டு சனங்கள் எல்லாம் தயவுள்வா நின்னுடுங்க. நான் தாலி அறுக்க போறேன் தங்காதம்மா, உங்க மோனே வண்ணார தான் வைக்கார. புது வஸ்திரம் வரணும், அதாவது ராஜாத்துக்கு மனவளையை தான் போடுவோம், மனவளையை போட மாட்டோம். என்ன பசுக்கு பசுனு பால் வருது, பால் குடிக்கிற குழந்தை என்ன தூக்கினாதான் நான் வருவேன். ஆமா, எப்படி இல்ல தூக்கு அது தூக்கு. Yeah.
சித்திரமெழுதினான் அவன் ரெண்டு ஆடவனா வந்து சித்த
மந்திரம் எழுதினான். அதன் பிறகு அந்த புறம் சென்று ஆயிரம் காணின் அந்த வனத்தையும் ஆயிரம் கழுதைகளை விட்டு அழிச்சு உன் தாதிமார்களை சண்டையிட்டு அடிச்சு விரட்டிருப்பான். அதன் பிறகு சேவகனாகவும் தோட்டியாகவும் உண்டு உன் ஆயிரம் காணின் அந்த வனத்துக்கும் தீர்வு செலுத்த சொல்லி உன் தந்தைமார் சோமாசி பற்ற ஆயிரம் சோமாசி பற்றுகளையும் கையிலே கட்டி கட்டி வெயிலில் திருத்தி அண்ணாந்தோளை பூட்டி அடிச்சிருப்பான். அதன் பிறகு அந்த புறம் சென்று இந்த வளையக்கார செட்டியாராக வந்து உனக்கு திருமாங்கல்யம் சூடி அந்த புறம் சென்று இப்பொழுது எங்க இருக்கான்னு கேட்கும் போது உன் பக்கத்திலேயே பரியாசம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்று பண்டாரம் ஆயிருந்த நல்ல காத்தவராயும் சொல்ல இவன் தான் பலவித ரூபாடி வந்தவன். இவனை பிடிச்சு நம்ம கூட பிறந்த குல கழுகு மரத்தில் ஏத்து கழுந்து ஆயிரம் தாடி மாறலும் காத்தராஜ சுவாமி பிடித்து கழுகு மரத்தில் ஏத்தி விட பார்த்தார் காத்தவராயும் தாயால் தெரிவித்தது போல ஆச்சாவா ஆரியமாலை நம்மளை கழுகு மரத்தில் ஏற்றி விட்டாலே இந்த கழுகு மரத்தை விட்டுலாம் எப்படி தப்பித்து அந்த புலம் சொல்ல போகிறோம் அப்படி என்று காத்தவராய சுவாமி கழுகு மரத்தில் இருந்து அழுது கொண்டிருக்கும் போது அவ்வழியாக பஞ்சியாபாரம் செய்து கொண்டு வந்த நாகமுத்து செட்டியானவர் பஞ்சோ பஞ்சோ என்று விட்டுக் கொண்டு வருகிறார். அப்போது ஐயா பஞ்சியாபாரியே இந்த கழுகு மரத்தில் இருக்க ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் ஜலம் கொடுங்க கேட்கிறாரு. அப்போ நாகமுத்து செட்டியானவர் கழுகு மரத்தில் ஏறி காத்தவராயனுக்கு ஜலம் கொடுக்கும் போது இதுதான் சரியான சமயம் என்று அந்த நாகமுத்து செட்டிய கழுகு மரத்துக்கு இரையாக்கி விட்டு காத்தவராயனும் அங்கன சின்ன தப்பித்து அந்த புறமா சென்று மீண்டும் ஆரிய மாலைக்கு ஒரு குறிசி உள்ளக்கூடிய குரத்தியாகவும் அங்கன சின்னான் ஒரு குரப்பிள்ளையாக வேஷம் மாறி அப்படிப்பட்ட என்னை போல பெண் ரூபம் எடுத்திருக்கக்கூடிய கள்ளனை பிடிச்சி என் கையில தர முடியுமா அப்படி என்று ஆரிய மாலை கேட்க நீ குளிக்கக்கூடிய பூஜை மடுவில் குளக்கரையில ஆயிரம் தாதிமார்களும் வரிசலா நிறுத்தி ஜலத்துல முழுகி எந்திரிச்சா அந்த பெண்ணா இருக்க கள்ளனை பிடிச்சி உன் கையில தரன்னு சொல்லி காத்தவராய சுவாமி குரத்தியாயிருந்த காத்தவராயன்னு சொல்ல அந்த குரத்தியனுடைய வார்த்தையை கேட்டு ஆரிய மாலை ஜலத்திலே முழுகும் போது பக்கத்துல இருந்த காத்தவராய சுவாமி குரத்தியாயிருந்த காத்தவராய சுவாமி ஆச்சாவாய ஆரிய மாலைய ஒரு எலுமிச்சங்கனையாக சிஷ்டிப்பு செய்து கொண்டு ஓடோடி வந்து காவிரி பம்பட்டணத்தில் தன் தாய் மாமன் மகளாகிய ஓந்தி பெண்ணையும் செம்புகாரண்ய வனத்திலே ஏழு குறவரோடு பிறந்த தாய் மாமன் மகள் கருப்பழகியும் இந்த மூன்று பெண்களும் செடுத்து கொண்டு வந்து தாயாளாகிய லோக மாறிட்டு வந்து எலுமிச்சங்கனியை உருட்டி விட எலுமிச்சங்கனி ஆகியிருந்த ஆரியமால படீரென்று பெண்ணாக வெடித்து லோகமாதா காலப்பிடித்து நான் ஏழு கண்ணினி இளைய கண்ணி சாபம் போலாம் பூமி வாரத்திலே ஆரியமாலையாக பிறந்து வந்தேன். எனக்கு தேவலோகத்திலே சாபம் அதனால் ஆரியமால பிறந்து வந்தேன். உன் மகள் பல விதர்வுமாறி பல கஷ்டப்பட்டு வந்து என்னை சிறையெடுத்துக் கொண்டு வந்து விட்டார். உன் மகனுக்கு ஏத்த மனைவி நான் அல்ல, நீதான் என்னை காப்பாற்ற வேணும் அப்படி லோகமாதா காலை பிடித்து பல்ல கெஞ்சும் போது மகனாகிய நல்ல காத்தவராயனை கூப்பிட்டு நீ ஆரியமாலை எப்பொழுதும் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது, உன் தாய் மாமன் மகள் ஓந்தி பெண் கற்பழை வைத்து கல்யாணம் செய்து கொள் அப்படி என்று தாய் லோகமாதா சொல்ல இந்த பெண்ணுக்காக கேவலம் ஆரிய மாலைக்காக நான் பல விதர்வுமாறி பல கஷ்டப்பட்டு எடுத்துக் கொண்டு வந்தேனே, இந்த ஆரியமாலை கல்யாணம் செய்யாவிட்டால் எப்படி என்று தாயிடத்திலே கோபித்துக் கொண்டு காத்தவராயன் கோவிலை விட்டு வெளியே வர மீண்டும் மகனாகிய காத்தவராயன் கூப்பிட்டு நீ எப்பொழுதும் உனக்கு ஆரியமாலை ஆரியமாவா என்னை போல ஒரு பத்தினி பெண்ணு எனக்கு பக்கத்துல பேச்சாளாக இருக்கட்டும், நீ உன் தாய் மாமன் மல்ல மகளை கல்யாணம் செய்து கொள் அப்படி என்று தாயாளாகிய லோகமாரியம்மன் சொல்ல லோகமாரியம்மன் வார்த்தையை கேட்டு காத்தவரா சுவாமி தாய் மாமன் மகள் ஓந்தி பெண் கற்பழகி வைத்து கல்யாணம் செய்கிறவன் எப்படி என்றார் அடிக்காரியாரே என்னுடைய தயார் ராமாஜி அம்மனை கட்டு தெரிஞ்சிக்கலாம்.